ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் வைத்தியம். பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் கடை. ஜஸ்ட் ஒரு நீங்கள் எங்கள் கடை ஆனிவர்சரி, 6th anniversary, சரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணிச்சு. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும் எங்கள் கடை. இதுதான் ரோடு. அப்படியே இந்த பிரிட்ஜு வழியாக அப்படியே வேளாச்சேரியிலேருந்து வந்து இப்படி வந்து இறங்கினா இங்கே ஸ்டார்டிங்லேயே இருக்கும் எங்கள் கடை. அடுத்த வாட்டி இந்த வழியாக யாராக வந்தீங்கன்னா பாருங்கள், உள்ளேயும் வாங்க. வந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தரேன். அதனால் இதுதான் என் கடை, இதான் என் கார் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பசங்களா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட உங்களோட செக்ஷன். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இங்கேருந்தான் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு வருவேன். நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுலாம் இங்கேருந்து தான். வித விதமாக இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் இங்கே இருக்கும். முறுக்கு வேணா டவுன் பஸ் முறுக்கு இருக்குது, இல்லை சிப்ஸு வேணா எல்லா விதமான சிப்ஸ் இருக்குது. புதுசாக லேட்டஸ்ட்டாக எல்லாமே இருக்குது. நீல்கிரிஸ் பிராண்டும் இருக்குது. இல்லை உங்களுக்கு எல்லாம் முறுக்கு எல்லாம் சவுத் இந்தியனாக வரணும், இங்கே இருக்கெல்லாம் ஃபுல்லாக அப்படியே பூந்தி அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்கெட்ஸ், எல்லா விதமான பிஸ்கெட்டும் இருக்குது. நீங்கள் பாருங்கள். அப்புறம் நம்ம சாக்லேட் செக்ஷன், நம்மளுக்கு பிடிச்ச செக்ஷன் இதுதான். எல்லா விதமான சாக்லேட்டும் இருக்கும், டைப் டைப்பாக பிராண்ட் பிராண்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடம். இங்கே தான் இப்படி தான் இந்த இடத்துல தான் ஃபோனை வச்சு இந்த பக்கத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன்னா, போன வாட்டி ஆர்சிபிக்கு வந்து ரோஹித் ஒரு வீடியோ கேட்டான், அதாவது நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன் இந்த சீசனுக்கு அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் வச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த சீசன் நான் ஜெயித்தேன். ஸோ எனக்கு இது ரொம்ப லக்கியான ஒரு ஸ்பாட் நான் சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்பாட். சரி போனீங்கன்னா எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, அவங்க இருக்கட்டும். அப்படியே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஷெல்ஃபு, ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அது இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீ, அது க்ரீன் டீ, இந்த டீ, அந்த டீ, எல்லா டீயும் இருக்கும். அதுதான் இந்த ரெண்டு சைடு. அப்புறம் இங்கே ஸோ அப்படியே இங்கே வந்திங்கன்னா குட்டி பாப்பாக்கு ஏபிசிடி இருக்குது, மேகசின்ஸ் ஏதோ வச்சுருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட ஊறுகாய் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஊறுகாய் செக்ஷன் பிராண்டு பிராண்டாக இருக்குது. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அப்பளம் செக்ஷன், தொட்டுக்க அப்பளம் எல்லாம் தொட்டுக்கிறதும் இங்கே இருக்குது. அப்புறம் கீழே ஸ்நாக் டைமில் சாப்பிட பாப்கார்ன் இருக்குது. இதுதான் பேசிக்காக. அடுத்து இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம குளிக்க வேண்டியது, நம்ம பாடியை சுத்தமாக வச்சுக்க வேண்டியதுக்கு முக்கியமான பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எல்லா பர்ஃப்யூமும் இல்லைனா நம்மளும் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி டூத் ப்ரஷ், இந்த பக்கத்தில் வந்து ஷாம்பூஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கள் டைப்பர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் நான் அப்படியே அடுத்த செக்ஷன் போகிறேன். அப்புறம் நம்மளை குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கிளிப்ஸு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே இங்கேயும் நம்மளுக்கு தேவையான சோப்ஸ் அதெல்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சோப்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக ஏர் கண்டிஷனர், ரூம் கண்டிஷனர், கண்டிஷனர்ஸாக இருக்குது ஃபுல்லாக. அப்புறம் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ பாத்திரம்லாம் இருக்குது, ஜிந்தலி ஆயில், அந்த ஆயில், இந்த ஆயில்லாம் இருக்குது. விதவிதமான கத்தி இருக்குது. ஏற்கா எதாவது வேணால் சொல்லுங்கள், ஜஸ்ட் 240 rupees தான் ஒரு கத்தி, வாங்கிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது பாத்திரம், நச் பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது, ஆல் பாக்ஸ். அப்புறம் நம்ம ஐட்டம் ஜூஸு இதெல்லாம் இல்லைன்னா நம்மளாட்டி வாழ முடியாது. இது நம்மளுக்கு தேவையில்லை, இதுதான் தேவை நம்மளுக்கு தான். ஸோ நம்மளுக்கு தேவையான ஜூஸ் எல்லாம் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குது, அதாவது என் பேரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம், இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே நமக்கு தேவையான விஷயந்தான். ஆனால் இப்போ சில ரீசன்ஸ்னால என்னாட்டி சாப்பிட முடியாது. பட் இதை எல்லாத்தையும் உங்களுக்கும் வாங்கி ஒரு நாள்
வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லாம் வித விதமாக இருக்குது, மோமோஸ் இருக்குது, வெஜ்ஜஸ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ரைஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் அந்த பொரிக்கிற ஐட்டம் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரீசர் ஃபுல்லாகவும் அப்படி இருக்குது, எல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அதுதான் இந்த ரெண்டு ஃப்ரீசர் முட்டை. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ரொம்ப காலியாக இருக்குது, ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க போல், நல்ல காலியாக இருக்குது. அப்புறம் முக்கியமான ஐஸ்கிரீம் இருக்குது, ரொம்ப முக்கியம் அது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாத்தையுமே, அதனால் இதெல்லாம் இருக்குது. அப்படி இங்கே வந்தோன்னா ப்ரெட்டு அதெல்லாம் இருக்குது பேசிக்கலி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஏரியா இதுதான் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் செக்ஷன். ஸோ அதுதான் இருக்குது பேசிக்கலி. அதான் அப்புறம் என் கடை அனுப்பிச்சதுனால என்ன தான் வந்து கேக் வெட்ட சொன்னாங்க. ஸோ அந்த காட்சிகள் அதனால் கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் இந்த இந்த வீடியோ. ஸோ உங்கள் எல்லாத்தையும் நல்ல ஒரு டூர் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கடையை காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஃபைன்லி அந்த இது காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் விஷயம், இதோட நான் முடிச்சுக்கிறேன், நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ பார்க்கலாம், பாய். அதான் உங்கள் வைத்தியம்